வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று வடகிழக்கு மாநில மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அசாம் முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவாலுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமைச்சர் பேசுகையில் இந்த உறுதியை அளித்தார். மாநிலத்தில் இயல்புநிலை திரும்பவும் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உள்கட்டமைப்பு சேதங்களை சீரமைக்கவும் தமது அமைச்சகம் அனைத்து உதவிகளையும் நல்கும் என்று தெரிவித்தார். வடகிழக்கு கவுன்சில் சார்பில் இயல்புநிலை திரும்புவதற்கு உதவிகள் வழங்கப்படும் என்று கூறினார். நிதி மற்றும் இதர நிறுவனங்களின் உதவிகளை ஒருங்கிணைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வடகிழக்கு மாநில மக்களின் நலன்களில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாகவும் அவர் அப்போது கூறினார். அசாம் அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.